பெண்டாட்டி பெருமிழங்கு பிள்ளையோறு சுல்லானி இவை எல்லாம் நீக்கி நான் எக்காலும் சுகம் பெறுவேன்றான். கோயிலுக்கு போனா பொண்டாட்டி போய் வாப்பா அப்படின்னு சொல்லி 10 ரூபாய் கொடுத்தா தான் வரான். இல்லைன்னா வீட்டில் கேட்டு வரங்கன்றான். ஏன்னா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக முடியாது. இந்த நிலையில் வாழறவன் எப்படி அவன் தெய்வத்தை அடைய முடியும் சொல்லுங்க? முடியாது. ஏன்னா கடவுள் விஷயத்தில் பொண்டாட்டி புருஷனை கேட்குறதோ புருஷன் பொண்டாட்டியை கேட்குறதோ இருக்கக்கூடாது. உலக வாழ்க்கையில் இருங்கோ, அது தப்பு இல்லை. கடவுள் விஷயத்தில் நீ அடையலாம் நான் அடையலாம். ஏன்னா நீ நான் ஒன்றை பிறக்கலை. இன்றைக்கி கனவு மனைவி, நேற்று கல்யாணம் ஆகிறது முன்ன நீ யாரோ அவ யார், யாரோ யாரோ. அப்புறம் எப்படி அவள் உன்னை நம்பி வந்துக்கிற, உன் உழைப்புக்கு நீ அவளை நம்பி நீ இருக்கிற, இல்லை யாரும் லேஸ்பட்டாலும் இல்லை, நீ அவளை ஏமாற்றிங்கிற உன்னை ஏமாற்றிங்கிற, அவ்வளோதான் வித்தியாசம். பெத்த தாய் தப்ப ஒரு பொண்ணுக்கு என்னென்ன நகை ஓணும், என்னென்ன துணி ஓணும், என்னென்ன நகை எல்லாத்தையும் போட்டு இப்படிலாம் கல்யாணம் பண்ணணும்னு கல்யாணம் பண்ணி கொடுக்குறானே, இவ்வளோ காலம் காப்பாற்றணும் அவன் வச்சுன்னு பொண்டாட்டியை கட்டிக்க முடியாதா? சோறுபாடு முடியாதா? எல்லாம் பண்ண முடியும், கணவனாக இருக்க முடியாது. அப்போ கணவனாக இருக்குன்னா இன்னொருத்தன் தேவைப்படுறான். அப்போ இவளுக்கு ஒரு சுயநலம் இருக்குது. சரி, அவனுக்கு அப்பா அம்மா பெற்று வளர்த்து காப்பாற்றி துணிமணிலாம் துவைச்சி போட்டு எல்லாம் கொடுத்தாங்களே, எது வரைக்கும் தாய் வந்து ஒரு உடம்புக்கு ஒரு பிள்ளைக்கு தேய்க்க முடியும்? 10 வயசு வரைக்கும் தான் ஒரு தாய் மகனுக்கு உடம்பு தேய்க்க முடியும். 10 வயசுக்கு மேலே ஒரு தாயால் உடம்பு தேய்க்க முடியாது. மனைவி தான் தேய்ப்பா 50 வயசானால் கூட. அப்போ அவனுக்கு சுயநலத்தால் இன்னொரு பொண்ணை தேடி கட்டிக்கிறான். ரெண்டு பேரும் சுயநலத்தில் தான் வாழ்கிறோம், யாரும் பொதுநலத்தில் வாழலை. ஒரு நாள் பொண்டாட்டி இல்லைன்னா உன்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு உழக்கரிசி போட்டு சோறாக்கி துண்ண முடியாது. இன்றைக்கி அன்றைக்கெல்லாம் பட்டினியாக இருப்பா, பொண்டாட்டி வந்து சோறாக்கி போடுற வரைக்கும். ஏன்னா சுகம் கண்டுட்டு அவள் போட்டே. அதே நேரத்தில் நீ ஒரு நாள் எங்கன்னா போயிட்டு வரலன்னா அவள் பால சோறையை துண்ண முடியாது. ஏன்னா நீ 10 ரூபாய் எடுத்துன்னு வரணும். எல்லாரும் சுயநலத்தில் வாழ்ந்துக்கணுக்குறோம். இந்த வாழ்க்கையில் நம்ம அதை ஓஹோன்னு பேசினுக்குறோம், ஒன்றுமே இல்லை, 0 வாழ்க்கை நமது. அதனால் சொல்கிறான் பெண்டாட்டி பெரும் விலங்கு. ஏன் பெரும் விலங்குன்னா இது யார் வீட்டு பொண்ணோடா உனக்கு பிடிக்கல, ஆட்சி தெத்திடலாண்டா, பரவாயில்ல, அவ்வளோ ஓடி போடுவாள். ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பொம்மையை செய்து வச்சுக்கிறீங்க பாரு, அது சாவர வரைக்கும் உங்களை விடாது. இவரை மாதிரி இவர் கை காட்டார், முன்னாடியே சப்பம் காட்டார். ஏன்னா பொண்டாட்டி தொல்லையை கூட தாங்க முடியும், பிள்ளைய தொல்லையை தாங்கவே முடியாது எந்த தாய் தகுப்புனாலையும். பொண்டாட்டி கண்ணில் இன்றைக்கெல்லாம் உட்காந்து கூட ஒரு கழுத்து காய்ச்சிட்டு போயின்னு வந்துடுவான். ஆனால் குழந்தை கண்ணில் துளிந்து கண் வந்துச்சுன்னா இவன் ஊர் பக்கத்து வீட்டை கூட இடிச்சு தள்ளிட்டு போடுவான். இதுக்கு பேர் பாசம்னு வச்சுன்னுக்குறான் இல்லையா? அப்போது இந்த பாசத்துலேருந்து மீண்டு வெளியே வரணும். வெளியே வந்தால் தான் ஞானத்துக்கிட்ட போக முடியும். இதை வெளியே வராதோ ஞானத்துக்கிட்ட போக முடியாது. தாய் கூட இருக்கட்டும், தாய் செத்துதா செத்து போச்சு பரவாயில்ல, அம்மா செத்துதா செத்து போச்சு, சாவதானே போகுது. நீ இருந்து காப்பாற்றிடுவோம் உன் அம்மாவை, நீ இருந்து காப்பாற்றிடுவோம் பொண்டாட்டியை, ஒன்றுமே பண்ண முடியாது. போன மாதம் கிளாஸில் கூட சொன்னேன், ஒரு டாக்டர் மருந்து ஏற்றுறாரு, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் சாவ பழகி இருக்கிறேன், எனக்கு மருந்து ஏற்றுறாரு. அந்த மருந்து என் உடம்பு ஏற்றுக்குன்னா தான் நான் பொழிப்பேன். அந்த மருந்து என் உடம்பு ஏற்றுக்கலன்னா அந்த டாக்டரால் கூட என்னை காப்பாற்ற முடியாது. அது ஓவாமை, அது ஏற்றுக்கல, அந்த மருந்தேண்டுவாங்க டாக்டர். ஒரு டாக்டரை வச்சுக்கினா நான் சொல்லிங்கிறேன் பார், அவங்க என்ன நினச்சி போகிறாங்க, என்ன திட்ட போகிறாங்க. இதுதான் இயற்கை. ஒரு ஞானி சொல்லுவான், நான் 50 பேரை காப்பாற்றிக்கிறேங்க என் பவர் கொண்டு, நான் ஞானிங்க அப்படின்னுவான். ஒரு வைத்தியர் சொல்லுவான், நான் 1000 பேரை காப்பாற்றிக்கிறேங்கன்னுவான். ஒரு டாக்டர் சொல்லுவான், 5000 பேரை காப்பாற்றுறான். 5000 பேரை காப்பாற்றின டாக்டரும் சாக போகிறான், 50 பேரை காப்பாற்றின வைத்தியனும் சாக போகிறான், 5 பேரை காப்பாற்றின ஞானியும் சாக தான் போகிறான். எவனும் இங்கே ஆணி அடிக்க முடியாது. ஏன்னா இந்த உலகமே ஒரு வரவு போகும் செலவு தான். இதில் என்ன துக்கங்குது, பழகின 10 நாள் இரு. ஒரு சிநேதக்காரங்கிட்ட கூட சிநேதம் பண்ணுறோம், நல்லா ரொம்ப டீப்பாக சிநேதம் பண்ணிட்டு போய் ஏதோ ஒரு பிரச்சனையில் பிரிஞ்சிட்டோம்னா 10 நாளைக்கு அவன் ஞாபகம் இருந்துக்கின்னு தான் இருக்கும், இல்லாமல் இருக்குமா? எல்லாருக்கும் இருக்கும். அந்த மாதிரி தான் கனவு மனைவி கூட, அவள் எங்கேயோ பிறந்தா எங்கேயோ வந்து வளர்ந்தா நம்ம கூட வாழ்ந்துனுங்கிறா செத்து போயிட்டான், எங்கேயோ நம்ம பிறந்தோம் எங்கேயோ வளர்ந்தோம் எங்கேயோ அவள் கூட போய் வாழ்ந்துனுங்கிற நம்ம செத்து போகிறோம். இது இயல்பு.
தாயும் தவப்புனுக்குறான், பிறந்த குழந்தை செத்து போகுது. இதுக்கு என்ன வயசு அக்ரிமெண்ட்டாக போட்டுக்குது? சிங்கப்பூர்லேருந்து ரெண்டு பேர் புருஷம் பண்டாட்டி வந்தாங்க வீட்டுக்கு. நான் பாதி ஞானி ஆகிட்டேங்கண்ணா, ரொம்ப சந்தோஷங்கண்ணாரு. பாதி ஞானி ஆனவர் அரை லைட்டு பிரேஸ்லைட் போட்டுங்கிறார் கழுத்தில், அவருக்கு எங்கே ஞானம் வரும்? முட்டி வரைக்கும் கவுரு கட்டிக்கின்னு அதில் ஒரு பிரேஸ்லைட் போட்டுங்கிறாரு. பாதி ஞானி ஆகிட்டங்க, ரொம்ப சந்தோஷங்கண்ணா. எங்கள் சம்சாரத்துக்கு ஒரு சந்தேகங்கண்ணாரு. ஏன்பா நீ தான் ஞானியாச்சு, உங்கள் சம்சாரத்துக்கு நீ சொல்லலாமண்ணேன். இல்லைங்க, நான் இமயமலைக்கு 50 பேரை கூட சிவபெருமான் அங்கே உட்காந்துக்கிறாருன்னு பார்த்தே எங்கள் அண்ணா அப்படின்னேன். இல்லை பார்க்கலங்கண்ணாரு. ஏன்னா கற்பனை இதெல்லாம். நான் ஒரு ஞானி, என்னை நானே புகழ்ந்துக்கிறது. அது எவன் ஒருத்தன் தன்னை தானே புகழ்ந்துக்கிறான், நயா பைசா கூட உதவாதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க. எல்லாரும் புகழ்ச்சின்றது அடுத்தவனால் புகழப்படணுமே தவிர தன்னால் தான் புகழப்படக்கூடாது. புகழப்பட்டான்னா அவன் நயா பைசா கூட உதவாதவன் அர்த்தம். உடனே அந்த அவர் சொல்கிறாரு, ஏன்பா சும்மா சாமின்னேன், எங்கள் சம்சாரத்துக்கு ஒரு டவுட்டுங்கன்னார். என்னப்பமா டவுட்டுன்னேன், நான் போன பிரிவில் என்னவா இருந்தேன்னு தெரியணுங்கன்னார். அவர் சிங்கப்பூர்லேயே அவங்க செட்டில் ஆகிட்டு ரெண்டு ஆம்பளை பசங்க, ஒருத்தன் கடை வச்சுக்கிறானா, ஒருத்தன் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறானோ, என்ன குறை இருக்குது? ஒரு குறையும் இல்லைல்ல, நல்லா வாழலாம்ல. போன பிரிவில் என்ன தான் நான் சொன்னேன், போன பிரிவில் ரோடு ரோடாக பிச்சை எடுத்து போய் எடுக்கிறியாமான்னு. இல்லைங்க நான் எடுக்க மாட்டேங்க அப்படின்ச்சு. சரி, இப்போ பிச்சை எடுக்கிறத விட நல்லா இருக்கிற, அதனால் எடுக்க மாட்டேன். இதை விட நல்லா இருக்கு, சாம்ராஜ்ய வீட்டு இருக்குது, தங்கச்சி அந்த போய் பாகம் கேளாமான்னு. இல்லை முடியாதுங்கண்ணா. அப்புறம் எதுக்குமா போன பிறவியோ வரும் பிறவியெல்லாம் கேட்குற? இப்போ பிறந்து இருக்கிறது நிஜம், போக போகிறது நிஜம், இந்த ரெண்டுக்கு நடுவில் நீ வாழறது கடவுள் காலை பிடினாக்கா, நான் போன பிறவியில் என்ன பண்ணேன், அடுத்த பிறவியில் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டுங்கறியாண்ண. ஏன்னா மனுஷனுக்கு இப்படிலாம் ஒரு ஆசை. இதை தான் சொன்னார் திருவள்ளுவர், ரொம்ப அழகாக சிம்பிளாக சொன்னார், ரெண்டே ரெண்டு வரியில் சொல்லிட்டார் இல்லையா. வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார், நீந்தார் இறைவன் அடி சேரார். வாழ்க்கைன்றதை நீ இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்துக்கணுங்கிற வரையும் கடவுள் அடியை போய் சேர முடியாது. உலக வாழ்க்கையை வாழற வரைக்கும் இறைவன் அடி போய் சேர முடியாது. அப்போ வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னா, இந்த நெஞ்சிக்கும் இந்த நாசிக்கும் தொப்புளுக்கும் ஓடிங்கிற காற்று ஓடுற வரைக்கும் நீ கடவுள்கிட்ட போக முடியாதுறானா. இதுதான் வாழ்க்கை பெருங்கடல். கடல்னா வயிறு ஒரு பெருங்கடல், எப்பவும் தண்ணி இருக்கிற பகுதி. அங்கே தண்ணி இல்லைனா செத்து போயிடுவான். அப்போ இது ஒரு கடல். இப்போ இந்த கடலில் தான் காற்று உருவாகுது. இப்போ கூட நமக்கு கடல் இங்கே இல்லைன்னா காற்று இங்கே இருக்காது. கடலில் எங்கே இருக்குதோ காற்று அங்கே இருக்கும். அப்போ காற்று உருவாகிற இடம் தண்ணியிலேருந்து, நமக்கு மூச்சு உருவாகிற இடம் தண்ணியிலேருந்து. அதனால் இந்த கடலை நீ கடக்காமல் கடவுளை அடைய முடியாதுறானோ. அதனால் வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார், நீந்தார் இறைவன் அடி சேரார். இதை விட்டு தாண்டிடணும் நீ. இந்த மூச்சு இங்கே ஓடக்கூடாது, இதை இடம் மாற்றிக்கோ. எப்படிப்பா மாற்றணும்னோ? அதனால தான் மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துன் வாழைத்தனை போற்றாமல் மதிமறந்தேன் போகிறனமேனர். இந்த காற்று நாசிக்கு வரக்கூடாதுப்பா, மூலாதாரத்துக்கு போனோம்பான்னர். இப்படி போனாதான்பா இது மாறுபடும், மாறுபட்டால் தான் நீ கடவுளை தேட முடியும். சரி, கடவுளை தேடும்போது நான் எப்படிப்பா இருப்பேன், பிச்சைக்காரனாக இருப்பேப்பா அப்படின்னார். சரி, இப்படி கடவுளை தேடி நான் பிச்சை எடுத்தால் என்னப்பா நடக்கும்னாரு. உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வேன்னாரு. அதனால் சொன்னார், மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலமிசை ஏகினால் நீடு வாழ்வாடுறான்னாரு. இப்போ நான் இங்கே உட்காந்து உங்களாண்டெல்லாம் பேசினுக்கிறேன், நான் நாளைக்கு செத்து போயிடலாம், ஆனால் என்னுடைய பேச்சு இருந்துக்கினே இருக்கும். ஏன்? நான் செய்ததெல்லாம் உலக விஷயத்துக்காக, என் வீட்டு விஷயத்துக்காக, என் பொண்டாட்டிக்காக, என் பிள்ளைக்காக இல்லை. அப்போது இந்த உலக விஷயத்துக்காக செய்ததுனால உன்னுடைய புகழ் நீடித்து வாழுது. வீட்டு விஷயத்துக்காக செய்கிறவனுக்கெல்லாம் 6 மாதம் கூட அவன் வீட்டில் நிற்காது. இதுதான் வாழ்க்கையினுடைய நடைமுறை.